சொல்லி எடுத்த பொழுது அவருக்கு எத்தனையோ எதிரிகள் வந்தார்கள். அவன் என்று சொல்றதுக்கு மன்னிக்க வேண்டும், நெருக்கம் காரணமாக அத்தனை எதிரிகளையும் வெற்றி கொண்டு இன்றைக்கு தமிழ் திரையுலகிலே 50 ஆண்டுகளுக்கு பிறகுதான் சினிமா ஸ்டோப்பிலே படம் எடுக்க துணிந்து வந்தான் ராஜராஜ சோழனிலே. நிர்மலாவுக்கு பிறகு ஒரே தாவலாக சினிமா ஸ்டோப்பிற்கு நாம் போக வேண்டும் என்றான் ரகுநாதன். அதனால் அவரை நான் பாராட்டுகின்றேன். இன்றைக்கு திரைப்படத்திலே லென்ஸ்கள் இல்லை, திரையரங்குகளிலே சினிமா ஸ்கோப்பை காட்டுவதற்கான லென்ஸ்கள் இல்லை. கனடாவிலே பார்க்கின்ற திரைப்படத்தை நீங்கள் யாழ்ப்பாணத்திலே பார்த்தால் புழுதியாக தெரியும். யாழ்ப்பாணத்திலே பார்க்கின்ற திரைப்படத்தை தமிழ்நாடு டூரை பெட்டகையிலே பார்த்தால் ஒரு விதமாக தெரியும். இப்படி திரையரங்குகளுக்குள்ளே ஒழுங்கில்லாத ஒரு தமிழ் திரை உலகிலே ஒரு ஒழுங்கான திரையத்திரை நடந்ததற்காக அவரை நான் பாராட்டுகின்றேன். எனக்கு தரப்பட்ட 5 நிமிடத்திலே என்னுடைய 16வது வயதிலே அரிசி மூட்டை சுமந்து நிர்மலா திரைப்படத்தை பார்க்க நான் போனேன். அந்த படம் வெல்ல வேண்டும் என்று எங்களது கோயிலே அவரை தெரியாமலே ஆண்டவனை வேண்டினேன். ஒரு நாள் ரகுநாதன் எங்கள் வீட்டுக்கு வந்தார். ஐயா, இந்த என்னுடைய திரைப்படங்கள், இதை நீயே பாதுகாத்துக் கொள் என்று என்னிடம் தந்தார். இன்று அவர் என்னை இந்த விழாவிற்கு அழைக்கவில்லை, நான் ஓடி வந்து அவரை அண்ணே என்று வாழ்த்துகின்றேன். இப்படி ஈழத்தின் திரைப்பட உலகிலே நான் ரகுநாதன் என்னை பவள விழாவிற்காக வாழ்த்த வரவில்லை, அவருடைய 75 ஆண்டுகளுக்காக நான் வாழ்த்த வரவில்லை. ஈழத்தமிழனுக்கு அவன் போரிலே உயிர் கொடுக்க தயார். ஆனால் ஈழத்தமிழன் ஒரு திரைப்படத்தை எடுக்க வந்தால் அந்த உயிர் கொடுப்பவருக்கு தொடை நடுக்கும். அப்படியான செயலை செய்வதற்கு அஞ்சுகின்ற ஒரு இனத்திலே அப்படியான தற்கொலை கொப்பான செயலை செய்த ரகுநாதனை பாராட்ட வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்திற்காகத்தான் நான் இங்கே வந்திருக்கின்றேன். தூரல் நின்று போச்சு என்று சொல்லுவார்கள். இன்று ஈழத்தமிழர்களுக்கு வேலை ஆலையால் தூற்றுவது, தூற்றினால் தூரல் நின்று போகும் மரணத்தின் அடையாளம், போற்றினால் வாழலாம். நண்பர் எஸ் கே ராஜன் இங்கே தோற்றுவதை ஒரு தொழிலாக கொண்டு தன்னுடைய நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றார். அவர் வாழ்வார், வாழ வேண்டும். அண்ணன் தாசிசியஸ் வாழ வேண்டும், கலைக்கு தொண்டாற்ற வேண்டும். ரகுநாதன் வாழ வேண்டும், நீங்கள் வாழ வேண்டும், ஈழத்தமிழர் வாழ வேண்டும். என்னுடைய தோழன் பிரபாகரன் கண்ட தமிழீழம் மலர வேண்டுமானால் தமிழ் சினிமா மலர வேண்டும், தமிழருக்கு ஒரு பிலிம் ஸ்டார் வேண்டும், அதை உருவாக்குவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இதுதான் இனி குணபாலன் நீங்கள் எல்லோரும் அறிந்தது ஒரு விதம், நான் அறிந்தது வேறு விதம். 13 ஆண்டுகளுக்கு முன் கையில் எதுவும் இல்லாதவனாக நான் ஒரு வானொலியை தொடக்கிய போது, ஐபிசி என்ற வானொலியை தொடக்கிய போது அழைப்பு கொடுத்தேன் ராஜனிடம், உங்களுடைய பணிகளை மூட்டை கட்டிவிட்டு அங்கே பாருங்கள் என்று. அவரோடு எனக்கு உதவுவதற்கு, எனக்கு பிச்சை போடுவதற்கு வந்தவர் குணபாலன். என்னிடமிருந்து எந்த வித கொடையையும் எதிர்பார்க்காமல், பணக்கொடையையும் எதிர்பார்க்காமல் நாள் கணக்கில் அங்கே தரித்திருந்து அந்த வானொலியை உயர்த்தி தந்தவர். இன்று இந்த மேடையில் ஒரு நடிகனுக்கும் விழாவிற்கும் மேடையில் இந்த நடிகருக்கும் நன்றி கூற எனக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இன்றைய வானொலியில் நாங்கள் தமிழ் சினிமா நடிகர்களின் சிரிப்பு அலைகளை கேட்டு மகிழ்வது போல சமதியாக நின்று எங்களை சிரிக்க வைக்கும் ராகுணபாலன் பாருங்க. உண்மையிலே ஈழத்திலே நாம் கண்டிருக்க வேண்டும். ஏனென்றால் இவருக்கு பல பெயர்கள், என்னோட பெயர் இருக்கின்றது. இவர் ஒரு சினிமா பைத்தியம். இவர் மட்டுமல்ல, முன்னால் பேசிட்டு சென்றாரே டென்மார்க்கிலிருந்து வந்தவர், அவர் ஒரு சினிமா பைத்தியம். இப்படி பல பைத்தியங்கள் இருப்பதனால்தான் ஈழக்கலை நின்று நிலைக்கின்றது. ஆனால் பல பைத்தியங்கள் வர வேண்டும். பல பைத்தியங்கள் வந்திருந்தால் உண்மையிலேயே இந்த கலை எப்பொழுதோ நீடித்து நிலைத்திருக்கும். ஏன் அவர்களை நான் ஊழலில் காணவில்லை என்றால், நானும் ஒரு சினிமா பைத்தியம். ஈழத்தில் நாம் படித்த காலத்தில் மாஸ்டர்கிட்ட நேரம் படிச்சு என்னவாக போக வேண்டும், நான் நடிகனாக போக வேண்டும். அவர் சிரிச்சார், ஆனால் நான் முடிஞ்சவர்களையும் நடிச்சு கொண்டுதான் இருக்கிறேன். என்ன காலம் ரகுநாதன் அந்த காலம் என்றால்,
ஈழத்து திரைப்பட வரலாற்றிலே அண்ணனுடைய பெயர் அங்கே பதிவாக இருக்கின்றது. கலைஞன் என்றால் அவனுடைய பெயரும் பதிவாக இருக்கணும், என்ற பெயர் பதிவாக இல்லை. அதில் அதால கவலை. நான் படம் நடிக்க வேணும் என்று சொல்லி அங்க எனக்கு தெரிந்த அன்பரோட ஒரு எண்பது ஒருவன் என்று ஒரு படப்பிடிப்பு மிக பயங்கரமாக நடந்து கொண்டிருக்குது. அதுக்காக சொல்லிட்டு அப்பா நீங்கள் எல்லாம் நாட்டிக்கிறீங்களா என்று சொல்லி நானும் பின்னால முன்னாலே ஓடி பெருமாள் கோயில் ஒரு படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்குது. அப்பயே சுவாமி அந்த கும்பிட்டு கொண்டு அங்க கதாநாயக ஷூட்டிங் நடந்து கொண்டிருக்குது. நாங்களும் போய் அப்படியே கும்பிட சொன்னேன். அங்கரவும் இதுல நின்று கண்டால் மோமையில தெரியும். பிறகு நல்ல கட்டம் எடுக்கட்டேன் அப்பா. அவருக்கும் அந்த துறைக்கும் சம்பந்தம் இல்லை. அப்ப அவர் அந்த படத்தை நடிச்சுட்டு போயிருக்கிறார். அதனால அந்த புத்தகத்தில் அவருடைய பேர் கூட வந்திருக்கு. எவ்வளவு கவலை சொல்லுங்க எனக்கு. ஒரு கலைஞர் என்றால் சாதிக்க வேண்டும். அவரை நான் அப்ப கண்டிருந்தால் அவர் அப்பவே இலங்கையில் இருக்கின்ற திறமசாலங்கள் எல்லாம் தேடி சந்தர்ப்பம் கொடுக்கவன். நாங்கள் திறமை இல்லாட்டிலும் அவரை கண்டால் ஒரு மாதிரி பிடிச்சு கடிச்சு நடிச்சு முன்னுக்கு வந்திருக்கலாம். ஆனால் முடியல. உண்மையில இப்படியான பாராட்டுவார்கள் அடிக்கடி செய்யப்பட வேண்டும். ஆனால் நவராளுக்கு ஒரு ஆசை, ஆண்டு பொறுமையாளர் கலைஞர்கள் எல்லாம் இணைந்து ஒரு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், எல்லோரும் ஒன்று கூட வேண்டும் என்று. அந்த ஒன்று கூடல் உண்மையிலேயே இந்த மாதம் ஆரம்பமாக இருக்கின்றது. இந்த மாதம் மூன்றாம் தேதி தென்மார்க்கிலே நடிகர் ஜோகராஜ் அவர்களுக்கு பொன்விழா, இதே மாதம் பத்தொன்பதாம் தேதி கவிஞர் வாண்டை தேவம் அவர்களுக்கு 60வது மணிவிழா, இன்று எங்கள் நாயகனுக்கு 75வது உண்மையிலேயே பவள விழா. இப்படியான விழாக்கள் தொடர்ச்சியாக நடைபெறுமானால் கலைஞர்களினால் நிறைய படைப்புகளை நிச்சயமாக தர முடியும். அவருடைய ஆசை உண்மையிலே ஆண்டுதோறும் எல்லா கலைஞர்களும் நாங்கள் ஒரு நாளாவது எல்லோரும் ஒன்றாக சந்திப்போமானால் உண்மையிலே ஆங்காங்கே சிதறி கிடக்கின்ற உண்மையான சினிமா மீது ஆற்றல் கொண்ட எங்கள் கலைஞர்கள் ஒருங்கிணைவாக அவர்கள் சொன்னதும் என்று அண்ணன் சாதித்ததும் நீங்கள் சாதிக்க விரும்புவதும் நிச்சயமாக ஈழக்கலை வெறுவேறில்லை என்பதை நிச்சயம் நிலை நிறுத்தும் என்று இவரது பகர்களாவே நாம் எல்லோரும் உறுதி கொள்வோம். என்று பகர்களா நாயகன் இன்னும் பலராண்டு அவர் வாழ வேண்டும். அவர் குடும்பத்தாரோடு மனைவி பிள்ளைகளோடு பேர பிள்ளைகளோடு அவர் நண்பாக வாழ வேண்டும். எல்லாத்திற்கும் மேலாக இப்படி ஒரு விழா எடுப்பதென்றால் சாதாரணமான விடயம் அல்ல. எல்லோருக்கும் சொல்லிவிட்டு இவரை சொல்லாமல் விட்டால் எப்படி? இவர் நீண்ட காலம் வாழ வேண்டும், அப்பதான் கலைஞருக்கு இவர் விழா எடுப்பார். அதுவும் கலைஞருக்கு விழா எடுப்பதென்றால் சிறப்பான விழா தான். உண்மையிலேயே பீரச் அப்துல் ஹமீத் அவர்களுக்கு லண்டனிலே ஒரு விழா, அருமையான விழா. அதுபோல் இன்று நடக்கின்றது ஒரு பெருவிழா. இந்த புத்தகங்கள் எல்லாம் உண்மையிலே பத்திரமாக பாதுகாக்கப்பட வேண்டியவை. அதுபோல் பாரிசிலும் விழாக்களை எங்களுடைய சக கலைஞர்கள் எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறார்கள். அந்த விழாக்களை ஆரம்பித்தவர்களில் அமரர் கிரகரி தங்கராஜ் அவர்கள், திருமலை கலானந்தம், எங்களுடைய அண்ணன் அரிநாயன் அவர்கள், இப்படி பலர் இந்த நிகழ்ச்சிகளை கலைஞர்களை கௌரவிக்க வேண்டும் என்று உண்மையிலே வந்து கொண்டிருக்கிறார்கள். கலைஞர்களை கலைஞர்களை கௌரவித்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே இவர்களை கௌரவிக்க மற்றவர்களும் முன்வர வேண்டும். அதுபோல இன்றைய இந்த விழா இருப்பாளர் எஸ் கே ராஜன், அவருக்கு உதவியாக அவருடைய மைந்தன் ரஜந்தன் அவர்கள் மிக உதவியாக இருந்திருக்கின்றார். அவரது துணவியார் அவரோடு மீண்டும் மீண்டும் அண்ணன் அவர் மனைவி மக்களோடு சந்தோஷமாக நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று வாழ்த்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ராகுலபாலன் நகைச்சுவையாக பேசுவார் என்றுதான் நான் எதிர்பார்த்தேன். இவ்வளவு காத்திரமாக பேசுவார் என்று நினைத்திருக்கார். என்ன இருந்தாலும் நடிகன் மட்டுமல்ல, அவர் ஒரு அற்புதமான மனிதன். நான் சொன்னேன் வெறும் கையினா இருந்து எனக்கு வந்து பீச்சை போட்டார் என்று. அப்படியான அந்த மனிதனிடம் இருந்து அந்த நெஞ்சத்திலிருந்து வந்த அந்த வார்த்தைகள் உண்மையாகவே உண்மையான வார்த்தைகள். அதற்காக அவருக்கு நன்றி. இனி நமஸ்வாயம் சுவிஸ். நமஸ்வாயத்தை எனக்கு கொஞ்சம் தெரியும். இலங்கையில் இருந்தவர்களே, அவர் ஒரு நல்ல நாடக நடிகனாக இருந்தவர். இனி குத்துவிளக்கு நாடக அந்த திரைப்படத்தில் ராஜன் அவர்கள் அறிமுகப்படுத்தியது போல அவருடைய பாத்திரம் ஒரு காத்திரமான பாத்திரம். துர்ராஜ் அவர்கள் எடுத்த படம். நமஸ்வாயம் அவர்களை எங்களுடைய
விழா பவளவா நாயகனை பார்த்த அன்போடு அழைக்கிறேன். 1969-67 ஆண்டுல கண்டி மருத்துவமனையில் நான் பார்மசிஸ்டாக வேலை செய்த பொழுது அவர்களுடைய சந்திப்பு ஒரு முதல் முறையாக அவர் ரெட்ரோ சொசைட்டியில இடத்தை எடுத்து அவர் ஒரு சோழ அரசை பற்றி ஒரு நாடகம் உண்டை அதை தயாரித்துக் கொண்டிருந்தவர். அமராகிவிட்ட தங்கவேலு அவர்கள் அதில் அரசனாகவும் நான் அந்த அரசனுடைய சேனாதிபதியாகவும் அதில் இந்த திரைப்பக்கத்தில் இருந்து ரெண்டு பேரும் ஒரே டைமில் வாளோடு வாங்கி விட வேணும். இந்த மேடையில் வாழை அதே நேரத்தில் உருவ வேணும். ஆகியவர் திருப்பி திருப்பி சொல்லுவார். யாரோ ரெண்டே தவறால் அந்த வாழ் உருவதில் ஒரு சின்ன பிசகு வரும். அவருக்கு கட்டாயம் சிரிக்கிறார் பார்த்து. திருப்பி திருப்பி அதாவது அதை சரியாக செய்கிற வரைக்கும் அவர் கோபிக்காமல் சந்தோஷமாக சொல்லி தருவார். அன்று அவர் போட்ட வித்து அதாவது ஆலமரத்தின் வித்து ஒரு சின்ன வித்து ஒரு கடுகளம். ஆனால் ஆலமரம் முளைத்து பெரிதாக வரும் பொழுது அது பெரிய விருட்சமாக இருந்தது. அன்று அவர் எனக்கு பிள்ளையார் சொல்லி போட்டவர். பாடசாலைகளில் நாடகங்கள் நடித்திருந்தாலும் கூட மீண்டும் ஒரு ஒரு உத்தியோகம் எடுத்ததுக்கு பிறகு திருப்பியும் அந்த நாடக ஆர்வத்தினால் அந்த நாடகத் துறைகளை நான் வந்த பொழுது அவருடைய வழிநடத்தலில் அவருடைய ஒரு குறிப்பிட்ட நிலையில் ஆனால் அதே நேரத்திலே வடிவாக பயிற்சி எடுக்க வேண்டும் என்ற அந்த அந்த அவருடைய பயிற்சி அவருடைய ஒரு ஆசிரிய தன்மையான அந்த நிகழ்ச்சி என்னை அதற்கு பிறகு ஒரு சிங்கள படம் பாராளுமன்றம் என்ற ஒரு சிங்கள படத்தில் ஜாமினி பொன்சேகா கூட நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் அதற்கு அப்புறம் விஎஸ்டி பிலிம்ஸ் குத்துவிளக்கு படத்தில் தனியாக தாகம் என்று வானொலியில் ஒலிபரப்பப்பட்ட அமரர் செல்லையூர் செல்வராசனுடைய கதை ஒட்டிய அந்த சோமு என்ற அந்த பாத்திரம் நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் அப்படியாக அந்த காலகட்டங்களில் அந்த நாடக சினிமா துறையில் ஆர்வம் கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை திரு ரகுநாதன் அவர்கள் தான் எனக்கு அந்த சூழ்நிலையை உருவாக்கி வைத்தவர். அந்த வகையிலே நான் அவருக்கு மிகவும் நன்றி உணர்வுடையவனாக அதிலே இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற திரு தாசிசியஸ் அவர்கள் கொழும்பில் நாடோடிகள் என்ற ஒரு ஒரு குழுவை 7-8 பேர் சேர்ந்த குழுவை ஆரம்பித்து அந்த நாடோடிகளின் மகாரவி அவர்களுடைய கோடை நாடகத்தை அவர் நெறிப்படுத்திய பொழுது என்னை அதனுடைய சோமோ என்ற அந்த பாத்திரத்திலையும் அவர் நடிக்கச் செய்தவர். எஸ் கே ராஜன் அவர்கள் ஏற்கனவே என்னை தொடர்பு என்னுடன் நீண்டகால தொடர்புகள் உள்ளவர். குத்து விளக்கு படம் யாழ்ப்பாணத்தில் வெளியிடப்பட்ட பொழுது துணையாக நின்று பல வழிகளில் உதவி செய்தவர். ஆகவே அனைத்து அவர்களுக்கும் இந்த கலை குடும்பத்தில் எல்லாரும் ஒருவரை ஒருவர் தலைவி நாங்கள் நிற்கின்றோம். திரு ரகுநாதன் அவர்களுடைய இந்த எங்களுடைய இந்த முயற்சிகள் எல்லாம் ஈழத்தமிழ் கலைக்கும் ஈழத்தமிழ் நாடகத்துக்கும் ஈழத்தமிழர்களால் வளர்க்கப்படும் சினிமா துறைக்கும் பெரும் துணையாக நீருளிகாலம் இருக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. நமஸ்காரம் அவர்களே. இனி கிபி அரவிந்தனை பற்றி நான் இங்கே பிரான்ஸ் மக்களுக்கு சொல்ல தேவையில்லை, எங்களுடைய இலக்கிய ஆர்வலர்களுக்கும் கூற தேவையில்லை. அந்த கூர்மையான கருத்து, கூர்மையான மக்கள் நேயம், இனி அவருடைய துணிச்சல் இவர்கள் பாராட்டப்பட வேண்டியவை. ஐயா, உங்களை கூடிய ஆக்கள் எங்களுக்கு நிறைய வேணும். உங்களோட துணிச்சல் எங்களுக்கு வேணும். உங்களுடைய எழுத்து வன்மை எங்களுக்கு வேணும். பாருங்கள், சுட்ட பழங்களுடன் பழகிய அவர்களின் அனுபவங்களை பெற்ற அந்த அனுபவத்தினால் இந்த மலரும் சுட்ட பழமாக உங்கள் முன் வந்திருக்கின்றன. நான் பல சுட்ட பழங்களுடன் பழகியுள்ளேன். ஈழத்தின் மூத்த பத்திரிகையாளர்களான எஸ் எம் கோபாலரத்னம், கலைஞர் லடி சீரமணி, பிரபல சிங்கள பத்திரிகையாளர் காமினி பொன்சேகா, இங்கே கலைஞர், இவ்வகையாக புதிய சுட்ட படங்களுடனேயே பழகிக்கொள்வது என்பது எனக்கு ஒரு பல்வேறு அனுபவங்களை பெற்றுத்தரக்கூடிய பல்வேறு அனுபவங்களை உள்வாங்கக்கூடிய வாய்ப்பை தந்தது. அதுபோலவே தமிழ்நாட்டிலும் பிரபல பத்திரிகையாளர்கள் சோலை போன்றதான பத்திரிகையாளர்